ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்ரா சமையல். நாம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி நார்மலாக செய்வோம். பட் தேங்காய் துருவல், சர்க்கரை இருந்தால் போதும். மைதா மாவு ரெடி பண்ணி போலி செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் பொடி, ஒரு பிஞ்சு சால்ட்டு. டேஸ்ட்டுக்காக நம்ம சால்ட்டு ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். இது நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சாஃப்டாக வர்ற வரைக்கும் மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வாக இருக்கணும் மாவு, அப்போ தான் போலி வந்து சாஃப்டாக வரும். இது ஒரு 1/2 ஹவர் ஊற விட்டுறலாம் அப்படியே முடி போட்டு. அடுத்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/4 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டு நல்லா பாகு கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாகு திக்கானதும் தேங்காய் துருவல் சேர்த்து விட்டுக்கலாம். தேங்காய் துருவல் ஒரு 1/4 மூடி நான் எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். இந்த சர்க்கரையோட இந்த தேங்காய் துருவலும் மிங்கில் ஆகிடும். இப்போ நல்லா இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். திக்காக வந்த பிறகு நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்து விட்டுக்கலாம். சிறிதளவு ஏலக்காய் பொடி, ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு, ஒரு பிஞ்சு சுக்குப்பொடி சேர்த்து விட்டு இது நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம கலட்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா கெட்டி பதம் வர்ற வரைக்கும் கலறி விட்டு இதை ஆற விட்டுடலாம். இப்போ மாவு ரெடி ஆகிட்டு ஸ்டஃபிங்கு ரெடி ஆகிட்டு, இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன், அதில் ஆயில் தடவிட்டு நம்ம மாவு எடுத்து கையில் எண்ணெய் தடவிட்டு இதை மாதிரி நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நடுவில் அந்த ஸ்டஃபிங்கை வச்சு இதை மாதிரி மோல்டு பண்ணிக்கலாம். லாக்டவுன் போட்டாங்க, வாடகையில் கிடைக்கல, ஸோ பிளாஸ்டிக் ஷீட்டில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த உருண்டையை லேசாக அப்படியே தட்டி ஸ்டஃபிங் நடுவில் வச்சுட்டு இது ஸ்டஃபிங் தெரியாத அளவுக்கு மோல்டு பண்ணிவிட்டு தட்டிக்கலாம். ஈவனாக தட்டி எடுக்கணும். ஸ்டஃபிங் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தட்டி எடுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பிடும்போது எல்லா இடமும் ஸ்வீட் இருக்கும். ஸோ இதை மாதிரி ஈவனாக தட்டி எடுத்துக்கணும். ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம தோசைக்கல்லில் சுட்டு எடுத்துடலாம். நெய் தடவிட்டு ஹீட் பண்ணிக்குவாங்க தோசைக்கல்லில். இது அப்படி ஷீட்டை போட்டு உடனே டக்குன்னு எடுத்துடணும், இல்லைனா அந்த ஹீட்டில் பிளாஸ்டிக் ஷீட்டு உருக்கிடும். மேலே கொஞ்சம் நெய் தடவி விட்டுக்கலாம். வெந்ததும் நம்ம திருப்பி போட்டு வேக விட்டு இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நான் இதை மாதிரி சுட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா டேஸ்டியான ஸ்வீட்டான போலி ரெடி ஆகிட்டு, நீங்களும் இதை மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் இது. தேங்க்யூ.